புதுக்கோட்டை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனையுடைய சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை முத்துமீனாட்சி மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பி சஞ்சீவ் தீவிர சிகிச்சை நிபுணர், அவங்கள வந்து நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து இந்த கொரோனாவுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கொரோனா அப்படின்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன சார்? கொரோனாங்கிறது ஒரு கிருமி, அது பெரும்பாலும் தொண்டை மற்றும் நுரையீரலை பாதிக்கும். பெரும்பாலான பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் ஒரு சிலருக்கு நுரையீரல் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது தீவிர சிகிச்சை தேவைப்படும். நம்ம கொரோனாவுக்கு வந்து முத்துமீனாட்சி மருத்துவமனை சிகிச்சை வழங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க, என்ன மாதிரி சிகிச்சை வழங்குறீங்க? கொரோனாக்காக செப்பரேட்டா இப்போ ஒரு ஐசோலேஷன் வார்டு ஓபன் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கவர்மெண்ட்லேருந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நாங்கள் கொரோனா ஸ்பெஷலிஸ்ட்ஸை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணோம். சார், நம்ம முத்துமீனாட்சி மருத்துவமனையில் கொரோனாவில் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம மருத்துவமனையில் என்னெல்லாம் வசதிகள் இருக்குது? ஸோ கொரோனா பேஷண்ட்ஸ்க்காக ஒரு செப்பரேட் ஃப்ளோரே ஒதுக்கியிருக்கோம். அதுக்குள்ளே நமக்கு டீலக்ஸ் வார்டு, சிங்கிள் ரூம்ஸ் இருக்குது, ஜென்ரல் வார்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐசியூவும் அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ அனைத்து வசதியும் நம்ம மருத்துவமனையில் இருக்குது. ஆமாம், எல்லாமே அந்த வார்டுக்குள்ளேயே செட் பண்ணியிருக்கோம். சார், நம்ம முத்துமீனாட்சி மருத்துவமனையில் ஒரு கொரோனா நோயாளி வராங்க அப்படின்னா அனைத்து வசதிகளும் இருக்கா மருத்துவமனையில்? ஆமாம், இப்போது கொரோனா வார்டுங்கிறது ஒரு என்டையர் ஃப்ளோர் வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயே ஜென்ரல் வார்டு இருக்குது, ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு ஆக்சிஜன் வசதி உள்ள பெட் இருக்குது, தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு டீலக்ஸ் வார்டு, சிங்கிள் ரூம் கேட்குறவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ரூம் ஒன்று இருக்குது, ஒரே குடும்பத்தில் ரெண்டு மூணு பேர் ஒன்றா அட்மிட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு தனி ரூம் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சிவியர் பேஷண்ட்ஸுக்கு உள்ளேயே ஒரு ஐசியூ வார்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வென்டிலேட்டர் தேவைப்பட்டாலும் அந்த கொரோனா வார்டுக்குள்ளேயே ட்ரீட் பண்ணுற ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். சார், இந்த கொரோனாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து உணவே தான் மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துமீனாட்சி மருத்துவமனையில் இந்த எதிர்ப்பு சக்தி உணவு என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோம்? இங்கே கொரோனா வார்டில் அட்மிட் ஆகிற பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் டயட்டீஷியன் வச்சு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன உணவு எத்தனை மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு சார்ட் போட்டு அதை நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ உணவில் வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, ப்ரோட்டீன்ஸ் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் கொடுக்குறீங்க? அதாவது ஹை ப்ரோட்டீன் டயட் ரொம்ப முக்கியம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ பேஷண்ட் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வெஜிடேரியன்லேயும் ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்குறோம், நான் வெஜிடேரியன்லேயும் நம்ம ஹை ப்ரோட்டீன் டயட் கொடுக்குறோம். ஸ்பெஷலாக அவங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டால் அதுவும் ஏற்ற மாதிரியும் சேர்ந்து பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக கொரோனா வந்துச்சு அப்படின்னா மக்கள் அச்சப்பட தேவையில்லை. கண்டிப்பாக தகவல் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி சார். நன்றி.